வணக்கம் நண்பர்களே, ஆத்தூர் கிச்சிலி சம்பா இனியோட கிட்டத்தட்ட 63 நாட்கள் பக்கமாகுதுங்க. சூப்பராக இருங்க, அருமையான ஒரு விளைச்சல் திறன். இது வந்து நம்ம ஒட்டரநாத்து நடவும் நட்டோங்க, கிட்டத்தட்ட 90 தூர் பக்கமாக இருக்குங்க. இப்போ கதிர் தண்டு உருண்டுட்டு, இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கதிர் வர்றதுனால கதிர் நாவாய் பூச்சி, அங்கங்கே கலப்பு கதிர் ஒன்று வந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா கதிர் நாவாய் பூச்சி இருக்குங்க. அதுதான் இன்றைக்கி காலையில் போயிட்டு வயலை பார்த்தேன். நல்ல காலையில் சரியான மழை பெஞ்சவுடனே பயிர் நல்லா பச்சையாக அருமையாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒத்தநாத்து நடவு நட்டது, இதுக்கு எந்த இடுபொருளுமே கொடுக்கல. நான் வந்து 3 முறை மட்டும் களை எடுத்திருக்கேங்க. களை எடுத்தாவே போதுங்கிறது தான் என்னோடய கருத்தாக இருக்குது. இப்போதைக்கு பாரம்பரிய நல்ல நம்ம தக்கை பூண்டு கூட்டிகிட்டு நடவு வச்சுதாங்க. சூப்பராக இருக்குங்க, மனதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இது வந்து எல்லா தூருமே கிட்டத்தட்ட ஆவரேஜாக ஒரு 75 பக்கமாக இருக்கும், ஒரு சில இடத்துல 90 இருக்குங்க. இல்லை எந்த விதமான பூச்சி தாக்குதலும் இல்லை. நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால அங்கங்கே பார்த்திங்கன்னா தும்பி, அப்புறமா இன்னும் நிறைய நன்மை செய்யும் பூச்சிகள் வந்து நிறையா இருக்குங்க. அங்கங்கே சிலந்திகளும் வந்து வரப்பு உரங்களில் வலை கட்டி வச்சு அந்த அந்து பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கு. அது பார்க்கும்போதே மனதுக்கு மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. நம்ம ரசாயனங்கள் முற்றிலும் தவிர்த்துட்டோம், 100%. களைக்கொல்லி அதெல்லாம் சுத்தமாக தொடுறதே கிடையாதுங்க. அதனால் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணாவே நிச்சயமாக ஜெயிச்சிடலாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள், எந்த விதமான இடுபொருளுமே இல்லாமல் எவ்வளோ அருமையாக விளைஞ்சு நிற்கிது பாருங்கள். இந்த மழை ஒன்றே போதும், அதுதாங்க மருந்தென்ன செய்யும் உரம் என்ன செய்யும் நீர் இல்லாத பொழுதுன்னு ஒரு பழமொழி படித்தேன். அதேமாரி நம்ம எந்த இடுபொருட்களும் கொடுக்காமல் தண்ணியை மட்டும் சிறப்பாக கொடுத்தோம்னா போதுங்க, பாரம்பரிய நெல் நம்மளுக்கு விளைஞ்சி அருமையான ஒரு மகசூலை கொடுத்துருங்க. நீங்கள் இப்போ இந்த தருணம் பார்த்தீங்கன்னா கதிர் வரும்போது கதிர் நாவாய் பூச்சி நிச்சயமாக வருங்க. கதிர்நாவாய் பூச்சி இப்படி தான் இருக்கும். நீங்கள் கதிர்நாவாய் பூச்சிக்கு வந்து வசம்பு கரைசலை வந்து தயார் பண்ணி அடிக்கணுங்க. அதை பற்றி நான் ஒரு காணொலி போடுறேன். இப்போ அதுக்கான இடுபொருள் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு 200 லிட்டர் ட்ரம்மில் ஒரு 5 கிலோ சாணம், ஒரு 5 கிலோ கோமியம், ஒரு முடிந்தால் 1 கிலோ வசம்பு போட்டுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக வேணால் போட்டுங்க. 5 கிலோ அடுப்பு சாம்பல், இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலக்கி ஒரு 24 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடணுங்க. ஊற வச்சுட்டு மறுநாள் காலையிலேயே நம்ம தெளிக்கணும். பனி ஈரத்தில் அப்படியே நம்ம டேங்கில் ஊற்றி வேறு எதுவும் கலக்க தேவையில்லைங்க. அந்த மாதிரி நம்ம தெளித்து விட்டோம்னா நிச்சயமாக கதிர்நாவாய் பூச்சி கட்டுப்படுங்க. இந்த கதிர்நாவாய் பூச்சி கட்டுப்படுத்தலைன்னா என்ன பண்ணுங்கன்னா, அந்த கதிர் வரும்பொழுது இருக்கிற பாலை சுரண்டி சாப்பிட்டு நிச்சயமாக அதை பதறாக்கிங்கிடுங்க. அதனால் இயற்கை விவசாயிகள் எல்லாருமே இந்த தருணத்தில் வந்து நீங்கள் கதிர்நாவாய் பூச்சியை பத்திரமாக அழிக்கிறதுக்கான சூழ்நிலையை பார்க்கணும். இல்லைனா நம்மளுக்கு நிறைய மகசூல் இழப்பு, நெல்லை வந்து கருப்பு கருப்பாக ஆக்கிடும், அரிசியும் வந்து நம்மளுக்கு அவுட்டன் கிடைக்காது. அதனால் இயற்கை விவசாயிகள் இந்த நேரத்தில் தயார் பண்ணக்கூடிய 2 இடுபொருட்கள், ஒன்று வந்து தேமூர் கரைசல், இன்னொன்று வந்து வசம்பு கரைசல், இது ரெண்டுமே நீங்கள் தயார் பண்ணி வச்சிங்க. ஏன்னா எந்த தருணத்தையும் நம்மளை அடிக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால தான் சொல்கிறேன், நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.